மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு என்ன வீடியோ உண்டா, நான் கொழும்பு போன டைம் என்னெல்லாம் வேண்டினான், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது ரொம்ப டிலே ஆக போச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இது. வாங்க, நான் என்னெல்லாம் வேண்டினான், என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதில் முதலாவது நான் பண்ணது, ஒன் கோல் ஃபேஸ் போன டைம் வந்து நான் உங்களுக்கு முதல் வீடியோலேயே சொன்னால் வந்து 999 ஆஃபரில் போட்டிருந்தது பாட்டாஸ், அதில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லி அந்த பாட்டா தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது அது வந்து ஒரு ஷஹேலி அண்ட் ஒரு பிராண்ட் தான். அந்த பிராண்ட் வந்து ஒன் கோல் ஃபேஸ்லேயும் இருக்குது, ஹேவ்லாக் சிட்டி மால்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் வேண்டாம், சேம் தான், சேம் ஐட்டம் தான் ரெண்டு ஷாப்லேயும் இருந்தது. நார்மலாக வந்து இது ஒரு ஃப்ளாட் பாட்டா. நார்மலாக நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வேர் பண்ணலாம். எனக்கு வந்து ஹீல் போடுற பழக்கம் இல்லை, ஹீல் போட்டு நடக்கவும் தெரியாது. ஃப்ளாட் பாட்டாஸ் யூஸ் பண்ணி எனக்கு பழகிட்டு. ஸோ ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தபடியே நான் இந்த பாட்டா வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த கவரில் நோ லிமிட் போன டைம் அங்கே பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் தான் இருந்தது. அங்கே நிறைய ஐட்டம் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஐட்டம். பட் நாங்கள் வந்து ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ளவுஸ் நாங்கள் கொழும்பில் நின்ற டைமே ஒரு நாள் வியா பண்ணான், ஃபுல்லாகவே ஃப்ளோரல் தான். இந்த ப்ளவுஸ் நோ லிமிட்டில் இந்த சேல்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு இருப்பினா தானே, அதுக்குள்ளே இருந்தால் எடுத்துனான். பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிட்டு நல்ல ஃப்ளோரல் டிசைன், அதை விட நான் வச்சிருந்த பேண்ட்டுக்கும் இதுவும் நல்ல மச்சிங்காக இருக்கும் போல் தோணிச்சு. சரி என்று சொல்லி தான் எடுத்து போய் வேர் பண்ணி பார்த்தேன். ட்ரைனிங் ரூமில் நல்ல பக்கம் அளவாக இருந்தது. சரி என் இதை எடுத்துனான். இதில் வந்து ஹேண்டில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வேணும்னா சுருக்கி கொழுவியும் விடலாம், இல்லையாண்டா நார்மலாக அப்படி பட்டன் கொழுவாமையும் போடலாம். நாங்கள் எங்களை வசதிக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டு கொள்ளலாம். இதில் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹாட்டனில் இருக்குது, அதை விட இது ஒரு நேஷ்னல் கலர். முன்னுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த வீடியோவில் விளங்குதான்னு தெரியல. பட்டன் ஏதாவது உண்டு இப்போ மிஸ் ஆகிட்டா விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கணும். இந்த ப்ளவுஸ் நான் ஹேவ்லாக் சிட்டி போகும்போது பண்ணான், இது கொஞ்சம் ப்ரைஸ் கூடவாக தான் வந்திருந்தது. நான் என்னுடைய ஒரு காஃபி கலர் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர் பேண்ட் ஒன்று இருக்குது, அந்த பேண்ட்டுக்கு போட்டு பார்க்கும்போது அந்த பேண்ட் தான் வியர் பண்ணியிருந்தேன். அப்போ கலர் ரயில் ரூமில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது ஒரு வி நெக் ப்ளவுஸ். இந்த வி நெக் வந்து கூடுதலாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து நல்லா அழகாக இருக்கும். சாரி ப்ளவுஸு கூட வி நெக் நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் என்ன மைனஸ்ன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும். லோவாக இருக்கும்போது சிலருக்கு வந்து இப்படி ப்ளவுஸ் போடுறது பிடிக்காமல் இருக்கும். எனக்கும் இந்த நெக் வந்து கொஞ்சம் ப்ளோவாக தான் இருந்தது. அதனால் சரி என்ன செய்வோம்னு யோசிச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருப்பேன்னு தானே, இந்த நெக் எல்லாம் வந்து நீட்டாக வளைவு வர்றதுக்காண்டி உள்ளு கொண்டு அதை எடுத்து லைட்டாக அந்த வி முடியும் தானே, அதில் ஒரு மடிப்பு போட்டு உள்ளே உள்ள அந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக ஒரு மடிப்பு போட்டு எங்கள் அளவுக்கு மடித்து போட்டு லைட்டாக அயன் பண்ணி விட்டோம்னா அப்படியே வந்து நிற்கும். வேணுமெண்டா நீங்கள் பின் பண்ணலாம், இல்லையாண்டா லைட்டாக அவளை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே, எங்களுக்கு லோ நெக்காக இருக்காது. கூட எனக்கு இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன், அதில் உள்ள மிஞ்சிற அந்த உள்ளே உள்ள ஃபேப்ரிக் எடுத்து மடித்து தைச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்மளாக போடக்கூடியதாக இருக்கும். இது இந்த மெட்டீரியல் ஒரு பொலிஸ்டர் மெட்டீரியல். இப்போ வெயில் காலத்தில் போடுறது சரியான வக்கியாக தான் இருக்கும், பட் தொடர்ந்து போட போகிறதில்ல தானே, இப்போ அது இருந்துட்டு போடும்போது ஓகேயாக இருக்கும். ஆனால் லாங் டைம் இந்த மெட்டீரியல் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து நல்ல லாங்காக இருக்கும், உங்களோட முழங்கை அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும். எண்டில் வந்து ஒரு லாஸ்டிக் ஒர்க் கொடுத்துருக்கணும், இந்த சுருக்கி சுருக்கி மாதிரி விட்டுருக்கணும். இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே வந்து அந்த ஸ்லீவில் உள்ள அந்த டிசைனும், மற்றது அந்த வி நெக்கும் தான். அடுத்த இந்த நான் காட்டுற பேன் வந்து நோ லிமிட்டில் வந்தது சொன்னதாலே, நோ லிமிட்டில் வந்து பேண்ட் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. பேண்டாக இருந்தாலும் சரி, டெனிம் ஜீன்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல கலெக்ஷன் இருக்குது. ஆனால் ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், 5000-6000 அந்த மாதிரி. ஆனால் பேண்ட் வந்து ஓகே, 2000-2500 அந்த மாதிரி ப்ரைஸில் எடுக்கக்கூடியதாக இருந்தது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆகிற மெட்டீரியல்.
இந்த பேண்டில் முன்னுக்கு சிப் இருக்க மாதிரி, சைடில் பாக்கெட் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கே தவிர அதில் சிப்பும் இல்லை, வந்து முன்னுக்கு பாக்கெட்டும் இல்லை. ஆனால் பேக் சைடில் வந்து ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்கணும். அதை விட நாங்கள் பெல்ட் எதுவும் போடுறேன்னு சொன்னால் அதுக்கும் வந்து இடம் விட்டுருக்கணும். ஒரு டார்க் கலர், ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு பேண்ட் வேண்டும் மட்டும் தான் நான் கூட தேடுவேன். எங்கேயாவது போனால் இல்லாமல் தான் அந்த பேண்ட் இருக்குதா இல்லை அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்குதான்னு. பட் இது கொஞ்சம் லைட் ஆஷ், ஓகே ஆஷே இல்லை தானே, சரி இதையாவது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணேன். நான் எடுத்த சைஸ் வந்து 29. நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற டெனிம் சைஸை விட இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற பேண்ட்டுக்கு வந்து ஒரு சைஸ் குறைச்சே வேண்டலாம், ஏனெண்டா ஈர மாதிரி தானே, அதனால் அளவாக இருக்கும். அடுத்து நான் காட்டுற பேண்ட் வந்து, இது நான் இங்கே கொழம்பில் வேண்டியது, இது என்னுடைய முதலே இருந்தது. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆகிற பேண்ட் தான். இதுக்கு தான் வந்து நான் முதல் காட்டின அந்த ரெண்டு ப்ளவுஸு நான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு சாக்லேட் கலர் தானே, இது நல்லா ஈஞ்சு கொடுக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதை விட நல்லா கம்ஃபர்டாகவும் இருக்கும். இதோட சைஸ் எனக்கு தெரியல. அந்த ஃப்ளோரல் டிசைன் ஒன்று போட்ட ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்து மச் பண்ணி போட்டிருந்தேன், நல்லா அழகாக இருந்தது. மற்ற ப்ளவுஸ் கூட இதுக்கு நல்ல பக்கா பொருத்தமாக இருக்கும். இவ்வளோ தான் நான் பண்ண ட்ரெஸ் ஐட்டம். இனி வந்து நான் வியானாட ப்ராடக்ட் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அந்த என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், ஒயில் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ச்சரைசரும் ஒரு ஃபேஸ் வாஷும் தான் பண்ணியிருந்தான். எனக்கு ஒயில் ஸ்கின் தானே, இப்போ மேக்கப் ஏதாவது போட போகிறோம்டா கூட கொஞ்சம் ஃபேஸை வந்து முதலே ப்ரப் பண்ணி அப்படி செஞ்சோம்னு சொன்னால் கொஞ்சம் லாங் லாஸ்டிங் நிற்கும். அப்போ அதுக்காகவே வந்து நான் இது வேண்டோன்னு நினச்சி பண்ணான். இது மேக்கப் பண்ணும்போது மட்டுமில்லை, நார்மலாகவே வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து நாங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி இந்த மாய்ச்சரைசர் போட்டால் கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் ஆகும். அதில் என்ன போட்டிருக்கேன்டா, இது ஒரு க்ரீம் ஃபேஸ் வாஷ், க்ரீமியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு போடுவோம் தானே, அதை மாதிரி ஒரு க்ரீமாக இருக்கும். இதில் வாசனை வந்து எப்படி இருக்குமாண்டா, ஒரு ஆயுர்வேதிக்க க்ரீம் ஒன்று நாங்கள் இப்போ மருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்மெல் தான் இது. நாங்கள் இதை போட்டு வடிவாக கொஞ்சம் நேரம் வடிவாக மசாஜ் பண்ணி போட்டு ஒரு 2-3 minutes விட்டுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணமாண்டா நல்ல ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இதாக இருக்கும். உங்களோட என்ன ஸ்கின் டைப்புன்னு தெரிஞ்சாலே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொம்போ பேக் எல்லாம் இருக்குது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தேன், என்ன ஆயில் ஸ்கின்னாக இருந்தேன், அக்னி ஸ்கின்னாக இருந்தேன், எல்லா டைப் ஸ்கின்னுக்கு வந்து அவங்கிட்ட வந்து ஃபேஸ் வாஷ், சீரம், க்ரீம், டே க்ரீம், நைட் க்ரீம் அப்படி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டலாம். நான் இந்த மாய்ச்சரைசரை ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு லைட்டாங்கிற ஃபேஸ் வந்து வெட்டாக இருக்குதுனா அந்த மாதிரி டைமில் போடுறேன். இது வந்து எப்படி, இது ஒரு க்ரீமி அந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லாமல் உடனே போட்ட உடனேயே வந்து நாங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சில க்ரீமை போட்டோம்னா ஏற்கனவே எங்களுக்கு ஸ்கின் ஒயிலாக தான் இருக்கும், அப்புறம் அதையும் போட்டோம்னா இன்னும் அந்த ஒயில்னஸ் கூடின மாதிரி இருக்கும் அந்த க்ரீம். ஆனால் இது வந்து அப்படி இருக்காது, எங்களோட ஒயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தானே இந்த மாய்ச்சரைசர். ஸோ அந்த ஒயில் ஸ்கின் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதை நான் வேண்டி இப்போ கிட்டத்தட்ட 1 week மேலே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாப்பம் ஏதாவது எந்த ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன். நீங்கள் வேண்டா உங்களுக்கு ஜூஸ் ஆகமெண்டு, இதை விட நீங்கள் வேண்டா வேண்டும் ஆன்லைன் வெப்சைட்டில் கூட வேண்டலாம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி பேஜில் போனீங்கன்றாலே மேலுக்கு அவங்களோட லிங்க் இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து வியானாவில் இப்போ நியூவாக லான்ச் பண்ண HD ஃபவுண்டேஷன், அதை விட HD பவுடர் அந்த மாதிரி நிறைய வந்து லான்ச் பண்ணேன். அதில் வந்து நான் எந்த ஷேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுடர் தான் எடுத்திருந்தேன். நான் இதுன்ற ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இதில் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணி விடுறேன். இது க்ரீம் டச் HD பவுடர். க்ரீம் டச்ன்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் கட்டாயம் போடணுமெண்டு தேவையில்லை. இப்போ நார்மலாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பவுடர் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்றாலே ஒரு ஃபவுண்டேஷன் லுக் வந்து இந்த பவுடர்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். Thank you.
என்னோடய ஷேட்ஸ் வந்து நம்பர் 18. நீங்கள் உங்களோட ஷேட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க அப்படி தெரியலையேன்னு சொன்னால், ஹேவலாக் சிட்டி கோல்ட் ஃபேஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ளாவே வந்து உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு சொல்லி அவை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி தருவினாம். இதை வந்து எல்லா ஸ்கின்காரும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்காக ஃப்ளோலெஸ்ஸாக இருக்கும். இந்த பவுடரோட பாக்ஸுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பவுடர் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகும், என்னென்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகும்னு ஃபுல் டீட்டெயிலும் போட்டிருக்கீங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நான் சும்மா இந்த ஹேண்டில் போட்டு காட்டுற பாருங்க, அவ்வளோ ஒரு ஷைனியாக அவ்வளோ லுக்காக இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு கையம் வச்சு காட்டியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் தானே. வியானால ஹெச்டியும் இருக்குது, நார்மலும் இருக்குது. இப்போ உங்களுக்கு இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும்னா பட்ஜெட்டில் வேண்டும்னு சொன்னால் நார்மலும் வேண்டலாம். இந்த பவுடரை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு லேயர் மேலே லேயர் அடிக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியெல்லாம் வேணாம், சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒன் டே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டோ ஃபீல், ஃபவுண்டேஷன் போட்டோ லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஒன் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வியானாவில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்ரீலங்கன் ஸ்கின் டைப்பு கேட்ட மாதிரி செய்யப்பட்டதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்காமல் உங்களோட ஸ்கின் டைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் அதுலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வியானாவில் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஆஃபர் டைம் வேணும் நினைப்பேன். உமன்ஸ் டே, மதர்ஸ் டே அந்த மாதிரி டைமில் வியானாவில் வந்து ஆஃபர் வரும். அந்த டைம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் கொழும்பு போகும்போது வேணும் திங்ஸ் எல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. பாய்.